வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மிஸ்டர் ராஜா ஷோ. இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ மாதிரியான ஃபுட் டெலிவரி ஆப்ஸில் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு தெரியாமல் நம்ம பே பண்ணிகிட்ருக்கிற ஹிடன் ஆர் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இதை பற்றி தான். இந்த ஹிடன் ஆர் எக்ஸ்ட்ரா சார்ஜஸில் நான் டெலிவரி சார்ஜஸ், கன்வீனியன்ஸ் ஃபீ, டேக்ஸ், கட்லரி சார்ஜஸ் இதை பற்றி பேச போகிறது கிடையாது. இது வந்து அதையும் தாண்டின ஒரு விஷயம். போன வாரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ஸ்விக்கியில் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அந்த பில் அமௌண்ட்டையும் அதே ஹோட்டலில் அதே மெனு நேற்று நேரில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். அந்த பில் அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. ஏன் ஷாக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கிக்கும் ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரே வித்தியாசம் என்ன, டெலிவரி சார்ஜஸ், டாக்ஸஸ் இது வந்து போடுவாங்க. இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நான் கழிச்சிட்டேன், ஸ்விக்கியோட பில்லுலேருந்து கழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுத்துக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 30% காஸ்ட் அதிகமாக இருந்தது. இந்த 30% அமௌண்ட் எங்கே போகுது அப்படின்றது தான் எனக்கு தெரியல. வித் ப்ரூஃப் நான் அது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன், வாங்க கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட என்னோடய பில்லு. இதில் ஃபுட்டோட விலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா, டேக்ஸ் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் வந்து 30 ரூபா. ஸோ டோட்டல் வந்து 130. ஸோ இப்போ நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணாமல் நேரில் போய் வாங்கியிருந்தேன்னா இட்லி வடக்கறிக்கு நான் எவ்வளோ கொடுத்துருக்கணும், 100 ரூபா கொடுத்துருக்கணும், கரெக்டாக? ஆனால் நான் கொடுத்த காசு 100 ரூபா கிடையாது. எவ்வளோன்றதை நீங்களே பாருங்கள். இது நான் அங்கே ஹோட்டலில் போய் பேடிஎம்மில் ஆர்டர் பண்ணேன், ஐ மீன் பேடிஎம்மில் பே பண்ணேன், ஆர்டர் பண்ணல, சாரி. ஸோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 75 ருபீஸ் தான். நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணும் போது ஃபுட்டோட விலை 100 ரூபா, நேரில் போய் வாங்கும்போது ஃபுட்டோட விலை 75 ரூபா. இப்போ என்னோடய கேள்வி, இந்த 25 ரூபா எங்கே போச்சு? இந்த 25 ரூபா எங்கே போச்சு, யாருக்கு போச்சுன்னு பில்லுலேயும் இல்லை, எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லை. இப்போ இந்த இடத்துல இந்த காசு ரெண்டு பேருக்கு போய் சேரலாம். ஒன்று ஹோட்டலுக்கு போகலாம், இல்லை ஸ்விக்கிக்கு போகலாம், இல்லை இதில் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு கலவாணியாக இருக்கலாம். அதுதான் என்னோடய கேள்வி. கொஞ்சம் தீவிரமாக யோசித்தோம் அப்படின்னா, நமக்கு தெரியாமல் ஹோட்டலுக்கும் தெரியாமல் ஸ்விக்கி சாப்பாட்டோட விலையை அதிகமாக கோட் பண்ணி ஆப்பில் விற்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் கேட்கலாம், ஸ்விக்கி வந்து அப்ளிகேஷன் மேனேஜ் பண்ணுறாங்க, நிறையா பேரை வேலைக்கு ஸ்விக்கியில் வச்சு வேலை வாங்குகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும் தானே, அப்போ இந்த காசு அவங்களுக்கு போய் சேர்றது சரிதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு தான். ஆனால் பில்லில் தெளிவாக ஸ்விக்கி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அடிஷ்னல் சார்ஜஸ் அப்படின்னு கோட் பண்ணி 25 ரூபா நம்ம கொடுக்குற இந்த காசு சாப்பாட்டுக்கு போகலை, ஸ்விக்கிக்கு தான் போகுது அப்படின்னு பில்லில் தெளிவாக இருந்துச்சுன்னா இது நம்ம ஒரு நேர்மையான பிஸ்னஸாக எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் கடையில் விற்கிற சாப்பாட்டு விலையோட ஸ்விக்கியில் விற்கிற சாப்பாட்டு விலை அதிகமாக இருக்குது, அண்ட் அதை ஏற்றி விற்கிறது ஸ்விக்கியாக இருந்தால் ரொம்ப தப்பு. ரெண்டாவது சினாரியோ, இந்த 25 ரூபா ஹோட்டல்காரங்களுக்கு போய் சேரலாம். ஹோட்டலில் வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு விலையும் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஒரு விலையும் ஹோட்டல் நிர்ணயித்து விற்றாங்க அப்படின்னா, நேரில் வந்து வாங்குறவனை விட வீட்டில் உட்காந்து ஆர்டர் பண்ணுறவனை இழிச்சவாயின்னு நினச்சி இந்த காரியத்தை பண்ணாங்கன்னா இது ஹோட்டலின் பேரில் மிகப்பெரிய தப்பு. இந்த இடத்துல இது ஸ்விக்கி பண்ணுற திருட்டுத்தனமா இல்லை ஹோட்டல் பண்ணுற திருட்டுத்தனமான்றது எனக்கு தெரியல. இதை நான் மேலும் வந்து ஹோட்டலில் போய் கேட்கலான்னு தான் இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக டெலிவரி சார்ஜஸ், கட்லரி சார்ஜஸ், டாக்ஸஸ் கொடுக்கலாம், அது வந்து தப்பாக தெரியல. ஆனால் இப்படி சாப்பாட்டோட விலையை வந்து ஆன்லைனில் ஒரு விலையும் நேரில் போய் வாங்குறவனுக்கு ஒரு விலையும் கொடுக்கறது கண்டிப்பாக நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இதை நம்ம கண்டிச்சே ஆகணும். தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங் மை வியூஸ். சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் ராஜா ஷோ அண்ட் ஷேர் திஸ் கண்டென்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.